தொடர்ச்சியாக இந்த ராஜ்மா நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குறிப்பாக சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை கம்மி பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, புரத ஊட்டச்சத்து, நார் சத்து இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பொதுவாகவே உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். 2018 வருஷம் கலிஃபோர்னியாவோட புற்றுநோய் தடுப்பு நிறுவனத்தில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க இந்த சிவப்பு நிற கிட்னி பீன்ஸ் வைத்து. இந்த ஆய்வோட முடிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு 50% இந்த ராஜ்மா கம்மி பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போது பாடத்தை கூர்ந்து கவனிக்கக்கூடிய தன்மையும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அதிகமாகும், கான்சன்ட்ரேஷன் பவரையும் அதிகப்படுத்தும், படிக்கிறதெல்லாம் கொஞ்சத்தில் மறக்காது, ஏன்னா ஞாபக சக்தியும் நல்லா அதிகப்படுத்தக்கூடிய தன்மை, இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் பி ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால வளர்கிற குழந்தைகளுக்கு நான் சொன்ன மாதிரி புரத ஊட்டச்சத்து இதில் அதிகமாக இருக்கிறதால அவங்க வளர்ச்சி ஹைட்டுக்கேற்ற வெயிட் அப்படின்ற சரியான வளர்ச்சியை கொடுக்கும். வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கிட்னி பீன்ஸ், அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை ராஜ்மா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ராஜ்மா தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், ரொம்ப குறிப்பாக இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கிட்னி பீன்ஸ் இதில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குன்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா பல மடங்கு அதிகமாக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா, ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய துத்தநாக ஊட்டச்சத்து, தாமிர ஊட்டச்சத்து, காப்பர், மெக்னீஷியம், மேங்கனீஸ், ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாருக்குமே தேவையான ஃபோலிக் ஆசிட், இரும்பு ஊட்டச்சத்து மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அத்தனையுமே பார்த்தா ராஜ்மால அதிக அளவில் இருக்குது. ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கு தேவையான புரத ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான உணவில் இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ராஜ்மா அப்படின்றதும் ஒன்றா இருக்குது. தொடர்ச்சியாக இந்த ராஜ்மா நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குறிப்பாக சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை கம்மி பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, புரத ஊட்டச்சத்து, நார் சத்து இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பொதுவாகவே உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். இந்த நார் சத்து அப்படின்றது இதில் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கப்பு மீடியம் சைஸ் அளவு கப்பு நீங்கள் ஒரு கப் வேக வைத்த ராஜ்மா ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைமில் எடுக்கிறீங்க, இல்லை நீங்கள் காலையில் டைமில் 11 மணி அளவில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னாலே இந்த ஒரு கப் மூலமாக கிட்டத்தட்ட 15 கிராம் புரத ஊட்டச்சத்தும் 14 கிராம் நார் சத்து உங்கள் உடலுக்கு போய் சேரும். இந்த நார் சத்து அப்படின்றது உடல் எடையை சீக்கிரமே கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எப்படின்னா, பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வைக்கும். ஏன்னா இது சாப்பிட்ட உடனே பசி உணர்வு, ஒரு சாட்டியேட்டட் ஃபீல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே அடுத்து ஒரு சில மணி நேரத்துக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வை முதல்ல இது கம்மி பண்ணிடும். அடுத்து ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், நல்ல ஒரு டீடாக்ஸாக செயல்படும். நம்ம மொத்த உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள், அந்த நச்சுக்கள் அத்தனையும் வெளியேற்றம் செய்யும். இதனாலேயே பார்த்தா உடல் எடை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும். மூணாவது, கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாமல் பார்த்துக்கும். கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் அங்கங்கே ஃபேட் அக்குமுலேட் ஆகும் இல்லையா, இதனாலேயே பார்த்தா உடல் பருமன் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றதும் கொஞ்சம் அதிகம்தான். இது கெட்ட கொழுப்பும் அதிகமாகாமல் பார்த்துக்கும், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளையும் வெளியேற்றம் செய்யும், மெட்டபாலிசத்தையும் அதிகப்படுத்தும். நம்ம உடம்புல மெட்டபாலிசம் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே உடல் எடை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த நார் சத்து, புரத ஊட்டச்சத்து இது ரெண்டுமே பார்த்தா உடல் எடையை கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக இந்த நார் சத்து அப்படின்றது செரிமானத்தை சீராக வைத்து அஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, மல சிக்கலே வராமல் பார்த்துக்கிறதுல நார் சத்து அப்படின்றது முக்கியமான ஒன்று. கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா இந்த சிவப்பு நிற கிட்னி பீன்ஸை வேக வைத்து, இல்லை புலாவ் மாதிரி ரைஸோடு சேர்த்து, ஒயிட் ரைஸ் வேண்டாம், சீரக சம்பா அரிசியோ இல்லை மாப்பிள்ளை சம்பா அரிசி ஏதோ ஒரு ஆர்கானிக் அரிசியோடு சேர்த்து நீங்கள் புலாவ் மாதிரி சமைத்து சாப்பிடலாம், இல்லை குழம்பு மாதிரி, கூட்டு மாதிரியெல்லாம் கூட இந்த கிட்னி பீன்ஸை நீங்கள் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது அஜீரணம் வராமல் தடுத்து மல சிக்கலும் வராமல் தடுக்கிறதுல இது முக்கியமான ஒரு உணவு. இந்த நார் சத்து அப்படின்றது கெட்ட கொழுப்போட அளவை அதிகமாகாமல் பார்த்துக்கோன்னு சொன்னேன் இல்லையா, இதனால் பார்த்தா இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக வைக்க முடியும். ஏன்னா கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் உள்ளே போய் இந்த கொழுப்பு படியும் போது இதயத்துக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகும், இதனால் பார்த்தா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம்தான். இது இதய முறுப்பை ஆரோக்கியமாக செயல்பட வைத்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். எப்படின்னா, கெட்ட கொழுப்பு எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்ற ஒரு கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாமல் பார்த்துக்கும். இதோட மட்டும் கிடையாது, மாரடைப்பு ஏற்படுறதுக்கு உண்டான முக்கியமான காரணங்களில் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றதும் ஒன்றா இருக்குது, அதாவது உயர் ரத்த அழுத்தம், இது பிபி அப்படின்ற
ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். இதனாலேயும் பார்த்தா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஏன்னா மெக்னீஷியம் பொட்டாசியம் அப்படின்ற ரெண்டு முக்கியமான ஊட்டச்சத்தும் உயர் ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். இந்த ராஜ்மான்னு சொல்லக்கூடிய கிட்னி பீன்ஸில் பார்த்தா மெக்னீஷியம் பொட்டாசியம் இது ரெண்டுமே அதிக அளவில் இருக்கிறதால உயர் ரத்த அழுத்தத்தையே ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும். ஒருவேளை ஹைப்பர் டென்ஷன் ஹை பிபி இருக்குது அப்படின்னா இந்த உணவை உங்கள் அன்றாட உணவில் தொடர்ச்சியாக சேர்த்துட்டே வரீங்க அப்படின்னும் போது சீக்கிரமே படிப்படியாக உங்கள் பிபியை இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்கு. அதே சமயம் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். 2018 வருஷம் கலிபோர்னியாவோட புற்றுநோய் தடுப்பு நிறுவனத்தில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க இந்த சிவப்பு நிற கிட்னி பீன்ஸ் வைத்து. இந்த ஆய்வோட முடிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு 50% இந்த ராஜ்மா கம்மி பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் கோலான் கேன்சர் பேன்க்ரியாட்டிக் கேன்சர் இது ரெண்டுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது குடல் பகுதியோட இயக்கத்தையும் சீராக வைக்கக்கூடிய தன்மை சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கிட்னி பீன்ஸில் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் தூண்டக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் எதிர்த்து போராடும். இதனாலேயே பார்த்தா ரொம்ப குறிப்பாக எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கம்மி தான். ரொம்ப குறிப்பாக 2 டயபெட்டிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி பண்ண முடியும். உங்களில் யாருக்காவது நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னா இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கிட்னி பீன்ஸ் வாரத்துக்கு 1 இல்லை 2 கூட உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது இதில் இருக்கக்கூடிய நார் சத்து அப்படின்றது உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். இந்த உணவு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த உணவு மூலமாக உங்கள் ரத்தத்தில் சேரக்கூடிய சர்க்கரையோட அளவு அப்படின்றது ரொம்பவே கம்மி தான். அதே சமயம் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு எண் அது ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஒவ்வொரு உணவுக்கு ஒரு நம்பர் இருக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு. இந்த நம்பர் வைத்து தான் நீங்கள் இந்த உணவை சாப்பிடலாமா வேணாமான்றதை நான் சொல்லுவோம். இப்போ பொதுவாகவே டயட் கவுன்சிலிங்கில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு எண் வைத்து தான் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் உணவை நீங்கள் சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம். இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கிட்னி பீன்ஸ் அப்படின்ற ராஜ்மாவில் பார்த்தீங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு எண் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதனால் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க தயங்காமல் தாராளமாக உங்கள் அன்றாட உணவில் இந்த உணவை வாரத்துக்கு 1 இல்லை 2 கூட சேர்த்துட்டே வரலாம். எப்போவுமே உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப குறிப்பாக ப்ரெக்னென்சி டைமில் லேடிஸ் எல்லாருமே உங்கள் அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான உணவில் சிவப்பு நிற கிட்னி பீன்ஸ் அப்படின்றத ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இதில் ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. ஏன்னா கருவில் வளர்கிற உங்கள் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு இது ரொம்பவே தேவையான ஒன்று. பிறக்க போகிற உங்கள் குழந்தைக்கு எந்த ஒரு மூளை குறைபாடு ஸ்பைனல் கார்டு அதாவது முதுகு தண்டு குறைபாடெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. அதே மாதிரி வளர்கிற குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக அவங்க அன்றாட உணவில் ஸ்நாக்ஸ் மாதிரி வெறும் வேக வைத்து கொஞ்சமாக இந்துப்பு மேலே தூவி நீங்கள் வேக வைத்து இதை குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். இந்த ராஜ்மா ஸ்டீம்டு ராஜ்மா அடிக்கடி சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தா புரத ஊட்டச்சத்து அவங்க உடலுக்கு முழுமையாக போய் சேரும். ஏன்னா இதில் புரத ஊட்டச்சத்து அப்படின்றது அதிக அளவில் இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 1 medium size அளவு கப்பு வேக வைத்து சமைக்கப்பட்ட இந்த ராஜ்மா சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த ஒரு நாளுக்கு தேவையான 15 gram புரத ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு போய் சேரும். வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி இந்த உணவை நீங்கள் சாப்பிட கொடுக்கறதால இந்த புரத ஊட்டச்சத்து அப்படின்றது வளர்ச்சி அதாவது திசுக்கள் வளர்ச்சி தசை வளர்ச்சி ரொம்ப குறிப்பாக எலும்பு வளர்ச்சின்னு எல்லாத்துக்குமே தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. எலும்போட அடர்த்தி அதிகப்படுத்தும். ஏன்னா புரதம் மட்டும் கிடையாது கூடவே கால்சியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் மேங்கனீஸ் இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து பிற்காலத்தில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படி இல்லைனா ஆஸ்டியோ போரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது எலும்போட அடர்த்தியை பராமரிக்கும். போன் மினரல் டென்சிட்டியை எப்போவுமே கரெக்டான அளவில் பராமரிக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்குது. மைக்ரைன் நோய் பாதிப்பு உங்களில் யாருக்காவது இருக்குது ஒற்றை தலைவலி அப்படின்ற மைக்ரைன் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு புறமாக த்ராபிங் டைப் ஆஃப் பெயின் அதிக அளவில் இருக்கும் இல்லையா இந்த தலைவலியை சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் இதில் அதிகமாக இருக்குது. ஏன்னா மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து இதில் அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா மைக்ரைன் நோய் பாதிப்போட தீவிரத்தை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருக்கேன் ராஜ்மாவில் இரும்பு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு. இந்த இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்ப குறிப்பாக ஹீமோக்ளோபின் எப்போவுமே கம்மியாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். இதனால் ரொம்ப குறிப்பாக அயன் டிஃபிஷியன்சி அனிமியாக ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான். உங்கள் ரத்தத்தில் ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை எப்போவுமே கம்மியாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். இதனால் பார்த்தா ரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ண முடியும். ரத்த சோகை இருக்குது அப்படின்னா ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கு
பியூபர்ட்டி டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண் குழந்தைகளுக்கு ரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படுது இல்லையா. அளவுக்கு அதிகமாக ஒரு சிலருக்கு ரத்தப்போக்கு ஏற்படலாம் மாதவிடாய் நேரத்தில். இதனாலையும் பார்த்தா ரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படும். இந்த ரத்த சோகை நோய் பாதிப்பே ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சியும் சீராக வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் வேதிப்பொருட்களில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே சமயம் கண் பார்வையை நல்லா கூர்மையடை செய்யும். ஏன்னா இதில் வைட்டமின் ஏ ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக வைட்டமின் பி ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக பார்த்தா வைட்டமின் B6 அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து, வைட்டமின் B3 இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்புரை ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும். மாஸ்குலார் டீஜெனரேஷன் வரக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். வயசாக கண் பார்வை மங்கி போகும் இல்லையா, அது ஒரு சிலருக்கு சீக்கிரமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லையா. இதை தாமதப்படுத்தி கண் பார்வை திறனை நல்லா அதிகப்படுத்தி கண் பார்வையை நல்லா கூர்மையாக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இதில் அதிகமாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் பி ஊட்டச்சத்துக்கள் அப்படின்றது ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். அதே சமயம் கான்சென்ட்ரேஷன் பவரை அதிகப்படுத்தும். அதாவது இப்போ கிளாஸ் ரூமில் டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது பாடத்தை கூர்ந்து கவனிக்கக்கூடிய தன்மையும் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு அதிகமாகும். கான்சென்ட்ரேஷன் பவரையும் அதிகப்படுத்தும். படிக்கிறதெல்லாம் கொஞ்சத்தில் மறக்காது. ஏன்னா ஞாபக சக்தியும் நல்லா அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் பி ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால வளர்கிற குழந்தைகளுக்கு நான் சொன்ன மாதிரி புரத ஊட்டச்சத்து இதில் அதிகமாக இருக்கிறதால அவங்க வளர்ச்சி ஹைட்டுக்கேற்ற வெயிட் அப்படின்ற சரியான வளர்ச்சியை கொடுக்கும். ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கு அதிக அளவில் ஏற்படக்கூடிய கண் பார்வை சம்மந்தப்பட்ட பாதிப்பு, ஏன்னா மொபைல் பார்க்குறாங்க டிவி பார்க்குறாங்களே கண் பார்வை சம்பந்தப்பட்ட பாதிப்பு வராமலும் தடுக்கும். அதே மாதிரி ரத்த சோகை நோய் பாதிப்பு வளர்ற குழந்தைகளுக்கு, நிறைய பெண் குழந்தைகளுக்கு ரத்த சோகை பாதிப்பு வருதுல, இது எதுவுமே ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கிட்னி பீன்ஸ், ராஜ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி பீன்ஸ் வளர்ற குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்கள்னு எல்லாருமே நம்ம அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு உணவு. ரொம்ப குறிப்பாக உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்க அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான ஸ்நாக்ஸ்ல இந்த ராஜ்மா அப்படின்றது ஒன்று. குழம்பு மாதிரி, கூட்டு மாதிரி, இல்லை புலாவு மாதிரி எல்லாம் கூட சமைத்து உங்க அன்றாட உணவில் வாரத்துக்கு 2 தடவை சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் உடல் எடையை கம்மி பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். தேங்க்யூ.